அந்த பிரம்மை உண்டு. பிரம்மா என்ன சொன்னார், சரஸ்வதி ராமஸ்யம் கிருத்ஸ்னம் உருத்வம் சர்வம் விதந்தே பவிஷ்யதி நதேவா கண்டுதா காவியே காஜிதத்ர பவிஷ்யதி என்று சரஸ்வதி பிரம்மனுடைய நியமனப்படி வால்மீகியிடத்துல பாதநியாசம் பண்ணினார் என்று சொன்னார். முதல் முதல் சரஸ்வதி பாரதம் வந்தபடியினால சரஸ்வதி பாரதி ஆகிறார். பாரதம் வந்தபடியினால பாரதி ஆகிறார். பாதுகையும் முதல் முதல் சத்தியலோகத்தில இருந்து பாரதத்திற்கு வந்தது, இந்த லோகத்திற்கு வந்தது. ஆகினாலும் பரதனை வந்து அடைந்தபடியாலும் பாதுகைக்கும் பாரதி என்று பெயர். பரதனை அடைந்தபடியாலும் பாரத தேசத்துக்கு வந்து சேர்ந்தபடினாலும் பாதுகைக்கும் பாரதி என்று பெயர். ஆக பாரதின்னா பாதுகையும் சொல்லலாம், சரஸ்வதியும் சொல்லலாம். ஆக பாரதி என்கிற சரஸ்வதியும் பாதுகையாக ஆகலாம். ஏன் கேட்டா சரஸ்வதி எப்படி பாதுகைன்னு சொல்றது அப்படின்னு கேட்டவனா, பாதும் காயதி வக்தீதி பாதுகா அப்படின்னு விக்கிரம் பண்ணமானா பாதுவை பத்தி பேசுறவள். பாதுவை பத்தி ராமாயணத்துல பேசப்படுகிறது சரஸ்வதியுடைய அனுகிரகத்தினால. சரஸ்வதி வால்மீகி நிலத்துல பாதநியாசம் பண்ணினது போல பாதுகையும் வால்மீகி நிலத்துல பாதநியாசம் பண்ணினார், பாதுகா தேவியும். ஆகினால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகைன்னா பத சம்பந்தி பாதம் அப்படின்னா சப்த ராசிகள் பாதம் அப்படின்னாக்க அதனுடைய உபன்யாசம் அதை பத்தினுடைய ஒரு பிரசம்சை இருக்க அந்த புகழ காயதீதி பாதுகா. ஆக ராமாயணத்துல முத முதல் அதுதான் அவதரிச்சு அதுல பாதுகையினுடைய பிரபாவமானது நமக்கு தெரிகிறது ராமாயணத்தினால. அப்பேற்பட்ட பாதுகை எப்பேற்பட்டவ அப்படின்னா பாதுகை அனகா என்று சொன்னார். பாதநியாசம் பிரதமம் அனகா பாரதி எத்திர சக்கரே என்று வேத ஸ்மிருதி புராணங்களை காட்டிலும் விலட்சணமானது ராமாயணம். ஏன், வேதமானது பிரபு சம்ஹிதை என்பார்கள், உண்மையை பேசு அதை பேசாதே என்றெல்லாம் கட்டளையிடுகிறது வேதமானது. ஸ்மிருதியும் வேதத்தினுடைய அர்த்தத்தை பின்பற்றி அதுவும் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை கட்டளையிடுகிறது. ஆக பிரபு சம்ஹித கட்டளையிட்டவர்கள் இடத்துல யாரும் கிட்ட நெருங்க மாட்டார்கள், ஒதுங்கி விடுவார்கள். புராணங்கள் இருக்க புராணங்களுக்கு மக்களை வசப்படுத்தும் தன்மை அவ்வளவு அதிகமாக கிடையாது. ஆக இத்தகைய அகம் குற்றம் இல்லாதது ராமாயணம். ஏன், இது காந்தா சம்ஹிதை. காந்தா சம்ஹிதை என்றால் என்ன என்றால், காதலியினுடைய அமுதமொழி போல கதை வாயிலாக விஷயங்களை சொல்லி நம்மை திருத்துகிறது ஸ்ரீமத் ராமாயணம். ஆகையினாலே அதுக்கு அனகத்துவம். அனகத்துவம் அது என்ன, பாப விரோதித்துவம். பாபங்கள் எல்லாம் கெட்டு அருங்காது. ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணாக்க பாபம் எதுவும் நம்ம கிட்ட வராது. அதே போல பாதுகா சாஸ்திரத்தை பாராயணம் பண்ணாலும் பாதுகை பற்றிய பாதுகாசத்தை பாராயணம் பண்ணாலும் நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையும். பெருமாளுடைய சடாரி நாம் தலையிலே தாங்கும் காலத்துல இத மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் என்று பஞ்சகால பத்ததிகி என்கிற ஒரு நூல் பேசுகிறது. என்ன பேசுகிறது, விஷ்ணோகம் பாதாம்புஜத்வந்துவ ரட்சிணீம் சேஷ ரூபிணீம் சிரசா தரையாமித்வாம் பாபன்னாசய பாதுகே. சிரசுல சடாரியை சாதிக்கும் பொழுது பாதுகே என்னுடைய பாவத்தெல்லாம் போக்கும். நீ சேஷரூபி எம்பெருமானுக்கு சேஷனாக இல்லாதமான கைங்கரியத்தை நீ பண்ணி கொண்டிருக்கிறாய், எம்பெருமானுடைய திருவிடிகளை நீ காக்கின்றாய், அப்பேற்பட்ட பாதுகையே என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கு என்று சடாரி சாதிக்கும் பொழுது பிரார்த்திக்கணும்னு சொல்றாரு. ஆக பாதுகையும் பாபத்தை போக்கக்கூடியது, ராமாயணமும் பாபத்தை போக்கக்கூடியது. அதுல மேலும் இது அனகம் பாதுகை
எப்படின்னா அர்ச்சா சம்பந்தியாருக்கு பின்னால ரங்கநாதனுடைய திருவடியில எப்ப பார்த்தாலும் பிரபாதுகை சேவை சாதிக்கிறார். ஆக நித்திய சேவியமாக இருக்கு அப்படின்னால அந்த பாதுகையானது அனகமானது. ஆக பாதநியாசம் பிரதமம் அனகா பாரதி எத்திர சக்கரே என்றார். யோகக்ஷேமம் சகல ஜகதான் துய்யதீனம் சஜானன் ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா என்றார் வால்மீகி. ககுஸ்த சக்கரவர்த்தியினுடைய தவப்பயனால பூலோகத்துக்கு நீ வந்தாய் பாதுகே. முதல்ல அர்ச்சாமூர்த்தியான ரங்கநாதனை அயோத்திக்கு அழைத்து வந்தது நீர்தான். பிறகு ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளினாள். யுகாதாரங்கள் பல இருந்தாலும் கூட பெரிய பெருமாள் இருக்கார, அவர் தான் முதல் அர்ச்சையாக ஆனார். ரங்கநாதன் தான் பூலோகத்துல அர்ச்சாவதாரம் எடுத்த பெருமாளுக்குள்ள முதல். மற்றது ராமன் கிருஷ்ணன் யுகாவதாரமாக எழுந்துள்ளவர்கள், அவருடைய அர்ச்சை முதல்ல இல்லை. ரங்கநாதனுடைய அர்ச்சை தான் முதல் பூலோகத்துக்கு கிடைத்தது. ஆகினால நீ அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய அர்ச்சையினுடைய திருவடியை தாங்குகிறாய் அல்லவா, அப்பேற்பட்ட நீ என்னுடைய சிரசிலேயே நீ பட்டால் எனக்கு அனகத்தம். நீ அனக, நீ பாவத்தை போக்குன்ற குற்றமற்றவர்கள், அதுபோல என்னையும் குற்றமற்றவாக ஆக்குவார். ஆகினால நீயும் பாரதி, பாரதினா இந்த பாதுகை பாரதம் என்ற முறையிலும் வந்தது. ஆகினால இவளையும் நாம் பாரதி என்று சொல்லலாம், பாதுகா தேவியே. பகவானோடு இருந்து நீ எப்பொழுதும் எங்களை நீ அனுகிரகிக்கிறாய் பாதுகே. பகவான் இல்லா கூட தனியாக வந்து நீ அனுகிரகிக்கிறாய், உனக்கு ஒரு சிறப்பு. ஆகினால நீ பரதனோடு வந்து உலகத்தை அனுகிரகிப்பதற்காக நீ வந்து சேர்ந்தாய். ஏதேகி சர்வலோகஸ்ய ஸ்லோகமே பகவானுக்கு பாதுகையினுடைய மேன்மையை உணர்த்துகிறது. ஆக பகவானை விட பாதுகை மிகச்சிறந்தது. பகவான் இருந்த இடத்திலிருந்தே அனுகிரகிப்பான், பாதுகை பக்தருடைய இடந்தோறும் சென்று அங்கெல்லாம் அனுகிரகிக்கும். வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. அப்பேற்பட்ட பாரதியானவள் சரஸ்வதியானவள் வால்மீகியிடம் வந்து ராமாயணத்தை தோன்றும்படியாக செய்தார். பாதுகே, நீ என்ன அபிமானித்து என்னிடம் வந்து எனக்கு செய்யணும் தெரியுமா, சகசிரம் செய்ய அனுகிரகிக்கணும். பாதுகா சாசனத்தை ஏற்றுவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன் அல்லவா, அது உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு கிடைக்கணும். இதுவும் ராமாயணம் தான். இது பாதுகா சகசிரம் ஏன் அப்படின்னு கேட்டா, ராம சம்பந்தி ராமம் தெரிஞ்சா, ராம சம்பந்தி ராமம்னா இந்த பாதுகையே சொல்லலாம். ராமனுடைய திருவடி சம்பந்தப்பட்டதாக இருந்தது இல்லையா. ஆகினால சசிய அயனம் ராமாயணம். ஆக ராமம் என்றால் ராம சம்பந்தியான பதத்திரம் பாதுகையை பேசுகிறது, அதனுடைய அயனம்னா சரித்திரம். ஆகினால ராம் பாதுகா சகசிரமும் ராமாயணம் தான், பாதுகா சரித்திரம். பிரம்மாவிடமிருந்து வந்து சரஸ்வதி ராமாயணத்தை பிரம்மா ஆராதித்த ரங்கனோடு வந்த நீ என்னை அருளி பாதுகா சகசிரம் ராமாயணத்தை தோன்ற செய்ய வேண்டும். ஆக ராமாயணம் பாதுகாயனம். ஆக பாதுகாயனமாகிற ராமாயணம் என் மூலமாக வெளிவர வேண்டும். வால்மீகி முனிவர் மூலமாக சரஸ்வதி வந்து எப்படி ராமாயணத்தை தோன்ற செய்தாலோ அதே போன்று நீ என்ன மூலமாக பாதுகாயனம் என்கிற ராமாயணத்தை தோன்ற செய்வாயாக. வசுதா ஸ்ரோத்ர ஜென்மா முனிர்மே. அந்த அதுபடி பாதுகையுடைய பெருமையை பேசிய வால்மீகி முனிவர் என்னை அருளட்டும் என்று பேசுகிறார். அனகான் வாசம் திசது, நல்ல வாக்கை கொடுக்கணும், அழகாக இந்த பாதுகாசத்தை நான் ஏற்றணும் என்று. இதுல என்ன சுவாரஸ்யம், வசுதா ஸ்ரோத்திரம் என்றால் பூமிக்கு காதுன்னு பேரு. அதுல ஜென்மான்னா பிறவியை உடையவர். பூமிக்கு காது இது அப்படின்னா அங்க எங்க புற்றுகள் இருக்கோ இல்லையோ, புற்றுகளை பூமிக்கு காது என்று சொல்லுகிற வழக்கம். ஆக புற்றில் தோன்றியவர் வால்மீகி, வால்மீகன்னா புற்று, அதுல தோன்றியவர் வால்மீகி. ஆக புற்றுல தோன்றவருக்கு
எப்பொழுதும் சர்ப்பத்தோட பழக்கம் உண்டு இல்லையா? புத்துல சர்ப்பங்களும் வசிக்கிறது. வால்மீகி புத்துல தோன்றினார். புத்துல இருந்தவருக்கு தன்னோடு உடன் பழகிய சர்ப்பங்கள் இருக்க சர்ப்பத்தினிடத்திலையும் பிரீதி இருக்கும். என்ன கூட இருக்கோ இல்லையா கூட பயணத்தினால. நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறவர் சுவாமி தேசியம். நானும் ஒரு சர்ப்பத்தினுடைய சிஷ்யன் தான் அப்படின்னா அப்புள்ளார் சிஷ்யன்னா அப்புள்ளார என்ன சாதிக்கிறார் தெரியுமா? சுவாமி தேசியம் ஒரு இடத்துல அஸ்ரௌஷம் சேஷகல்பாது அகமபி என்று சேஷகல்பாது என்று அப்புள்ளாரை பேசுகிறார். ஆக அப்புள்ளார் சேஷனை போன்றவர். காரணம் சேஷன் எப்படியானாலும் ஆயிரம் வாயுகளால் உதேசிப்பனோ அதை மாதிரி நன்றாக உதேசித்தார் போலும் அப்புள்ளார். ஆக சேஷனுக்கு சமானம் அப்புள்ளார் என்று சொல்கிறார். அப்புள்ளாருடைய சிஷ்யன் இவர். ஆக ஒரு சர்ப்பத்தினுடைய சிஷ்யனாக நான் ஆயிட்டேன். அது மாத்திரமல்ல நான் ஒரு சர்ப்பத்தினுடைய பிள்ளை கூட என்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டோம்னா அனந்த சூரி சூனவே அபிநந்தமான வைபவா. அனந்த சூரி சூனவே என்று கொண்டாடுகிறோம் அனந்த சூரியனுடைய பிள்ளைன்னு. அனந்தன்னா பாம்புக்கும் பேர் உண்டு இல்லையோ? அப்பாவுக்கு அனந்த சூரியன் பேரு, பாம்புக்கு அனந்தம் உண்டு. அதனால நான் ஒரு பாம்பினுடைய பிள்ளை. அதனால வால்மீகி என்னை பூர்ணமா அனுகிரகிப்பார். வால்மீகி புத்துல தோன்றினார். புத்துல பாம்பு நிறைய இருக்கும். பாம்போட அவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகையினால அதே மாதிரி பாம்பினுடைய சம்பந்தம் பெற்றவன் நான். பாம்பினுடைய சிஷ்யன், பாம்பினுடைய பிள்ளைதான். ஆகினால என்ன வால்மீகி ரொம்ப கிருபையாக என்னிடத்துல அனுகிரகம் பண்ணுவான் என்று என்னை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். மேலும் இது வரையிலும் வணங்க வேண்டியவர்கள் எல்லாம் வணங்கி ஆயிடுச்சு. இனி பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணும். பாதுகையை பிரபாவத்தை வெளியிட்டவா நம்முடைய ஆச்சாரியா. எல்லாரையும் வணங்கிய பிறகுதானே காரியத்தை தொடங்க வேண்டும். ஆக இனிமே பாதுகா சகசர ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசியன். வால்மீகி மகாகவி பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா அது உச்சிதம். பாதுகையை பற்றி அவர் பேசினது. நீர் சாமானியப்பட்டவர், நீர் போய் பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணலாமோ அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசியன் கேட்கிறார், பாதுகா ஸ்தோத்திரத்தை நான் பண்ணினால் பாதுகைக்கு குறைவா தோஷமா, இல்ல ஸ்தோத்திரத்தை பண்ணதுனால எனக்கு குறைவா எனக்கு தோஷமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். பாதுகையை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ணா பாதுகைக்கு எந்த விதமான தோஷமும் வராது, அதனால பாதுகா ஸ்தோத்திரம் நான் பண்ணலாம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துல பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணுவதுனால எனக்கும் தோஷம் வராது. ஆக பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணுவதுனால பாதுகைக்கும் தோஷம் இல்லை, கர்த்தாவான எனக்கும் தோஷம் இல்லை. பாதுகைக்கு ஏன் தோஷம் இல்லை அப்படின்னு கேட்டா அதை வெளியிடுகிறார். நீச்சே பிகந்த மம மூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி என் நிவிசதே நிகமோத்தமாங்கே ராஜேதச பிரபிருதிபிஹி பிரதமோ பகீதம் சோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோ யுகம் தது. அந்த ரங்கநாதனுடைய சந்நிதியில பாதுகை சாதித்து சகசிரம் பண்ணும்படி ரங்கநாதன் பாதுக பாகவதால் இவ்வளவு பேர் நிமிடம் பண்ணான். பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணணும் ஒரே ராத்திரிலேன்னு சொன்னா என்னால முடியாதுன்னு சுவாமி தேசியன் சாதிச்சுட்டார். ஏன் அனாவசியமாக பாகவதாபச்சாரம் வரும். அவரோ பரம பாகவதம், அவர் என்னை போட்டியில ஈடுபடுத்துகிறார். பாகவதாவோட போட்டியோட எனக்கு இஷ்டம் இல்லை என்று நான் ஒதுங்கிவிட்டேன். அப்படி இருந்த சமயத்துல ரங்கநாதன் சன்னதியில எனக்கு பாதுகையை சாதித்து தலைமையிலே வச்சு சாஸ்திரம் பண்ணணும் அப்படின்னு ரங்கநாதன் சன்னதியில நேரம் அவருடைய கண் பார்வையில தான் ரங்கநாதன் நியமித்தான். இல்லாதவனா அன்னைக்கு அந்த கோச்சில எல்லாரும் சொல்லுவானே என்ன பாத்தி தலைமையில பாதுகையை அமர்ந்து அவளும் நியமித்தான். பக்கத்துல இருக்கிற பாகவதாள் எல்லாரும் எப்போ ஒரு பாகவதால் சொல்றாலோ அது வந்து போட்டியாக நினைக்க வேண்டாம், இது மூலமாக ஒரு கிரந்தம் அவதரிக்கட்டுமே, அதனால பாதுகையை பத்தி சகசிரம் பண்ணணும் அப்படின்னு பாதுகா பாகவதாலும் நியமிச்சான். ஆக
இவர்களுடைய நியமனத்தின் பேரில் தான் மனுதாசனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அந்த கோஷ்டியில பாதுகையானது அல்பனான என் தலைமையிலும் வந்து அமர்ந்தது. அதே மாதிரி இந்த பாதுகை எங்க இருக்கு தெரியுமா, உயர்ந்ததான உபனிஷத்துலயும் இருக்கு. உபனிஷத்துக்கு என்ன பேரு, வேத சிரசுன்னு பேரு. ஆக அந்த சிரசிலையும் பாதுகை அமர்ந்திருக்கிறது, என்னுடைய சிரசிலையும் பாதுகை அமர்ந்திருக்கிறது. ஆகினால பாதுகைக்கு என்னிடத்துல ரொம்ப எனக்கு ரொம்ப சௌலபியம் உண்டு. என்னிடத்துல பாதுகைக்கு அபாரமான வாத்சல்யம் உண்டு, கருணை உண்டு. ஆனவே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு தைரியம், உற்சாகம், சாமர்த்தியம் எல்லாம் இப்ப வந்துடுச்சு. நீ கவலையே இல்லை. அதனால பாதுகா ஸ்தோத்திரம் நான் பண்ண போறேன் அப்படி என்ன சுவாமி தேசியம். சௌலபியம் பாதுகைய ஷடாரி இருக்க என்ன சௌலபியம் பாதுகைக்குன்னு கேட்டா, ஷடாரி சாதிக்கிறார். ஷடாரி சாதிக்கும் பொழுது ஏழைகள் தலையிலையும் ஷடாரி சாதிக்கிறார், மன்னன் ஒத்து வந்தானே ஆகிய அவனிடத்திலையும் சாதிக்கிறார், பரம ஆச்சாரியாளத்துல வந்தாலும் அவா தலையிலையும் சாதிக்கிறான். ஆக இந்த பாதுகையானது எல்லோருக்கும் சுலபமாக எல்லாருக்கும் கிடைத்ததற்கு உரியதாக இருக்கிறது. அதனால பாதுகைக்கு சௌலபியம் ஜாஸ்தி. அந்த பாதுகையை தலையில தாண்டுதால எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகும். இப்படி எல்லா தலையிலையும் வைக்கிறாளே நம்ம கொண்டு போய் அப்படின்னு பாதுகைக்கு சந்தோஷமே தவிர பாதுகைக்கு தெளி கூட கோபம் இல்லை. அதான் சொன்னார், நீச்சேபிகந்த மம மூர்த்தி நிர்விசேஷம், நீசனான என்னுடைய தலையிலும் துங்கேபிஷதே நிகமோத்தமாங்கே, மிக உயர்ந்ததான உபநிடத்து என்று சொல்லக்கூடியதான வேத சிரசிலும் ரெண்டு இடத்துலயும் நீ இருக்க தெரிஞ்சுதா. பிராஜேதச பிரபுதிவிஹி பிரதமோ பகீதம், நானா ஆரம்பிக்கல. இப்ப வால்மீகி போன்ற மகரிஷிகள் காட்டிய வழியிலே இப்ப நான் பேச போகிறேன். வால்மீகி, அப்புறம் வசிஷ்டர், அப்புறம் பரதம், அப்புறம் சுகாதிகள்லாம் கூட பாதியை பற்றி எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உண்மையிலே வேத சிரஸை விட வால்மீகியுடைய சிரசு பயந்ததா மட்டமானதா, மட்டம்தான் சொல்லணும் எல்லாரும். ஆக வால்மீகியுடைய சிரசிலேயே வந்தது அவனதுதோ இல்லையோ, அதனால அதனுடைய சௌலபியத்தை பார்த்து எல்லோரும் பாதுகா விஷயத்திலே இழிந்து போடுறாங்க, கொண்டாடுகிறார்கள். வால்மீகி முக்கியமாக ராமனைத்தான் பாடினான். பாதுகைய ஏதோ கொஞ்சம் ஆரம்பத்துல பாதுகையை பற்றி பாடினார். ராமன் திரும்ப எழுதுகிற போது பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிப்பதாக அங்கே கொண்ட பாதுகையை பாடினார். ஆக முதலிலும் முடிவிலும் பாதுகையை பற்றி சிறிது பேசினாரே வழிய முழுக்க 24,000 ஸ்லோகத்துல 23,500 வரலும் மேல கூட இருக்கலாம், அத்தனை ஸ்லோகங்களால ராமனை பற்றி தானே பேசினார். ஏன், ராம பாதுகை விபவாவதாரத்துல வந்தது. அந்த விபவாதாரத்துல இருந்த ராம பாதுகை வால்மீகி நேர சேவிச்சாரா, நேர சேவிக்கல. பின்னாடி பிரம்மா அனுகிரகத்தினால ராமாயணம் பண்ணுன்னு ஒரு பாடதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணினார். மானசீகமா தான் சேவிச்சார் பாதுகைய வால்மீகி. ஆனா உட்கண்ணால பார்த்தான்னு சொல்றான். நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, சுவாமி தேசியன் சாதிக்கிறார், ரங்கநாதனுடைய பாதுகைய ரெண்டு கண்ணானும் தினந்தோறும் சேவிக்கிறேன். நிச்சயம் கேட்டிருந்த காலத்துல தினம் ரங்கநாதன் சன்னதிக்கு போய் தீர்த்தம் வாங்கிட்டு ஷடாரி வாங்கிட்டு திருத்துறையை பெற்று ரெண்டு வழக்கம். ஆகையினால வால்மீகியை விட எனக்கு ஒன்று உயர்வு இருக்கு. பாதுகையினுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய இருக்கு. பாதுகையினுடைய பெருமையை பேசி இந்த வால்மீகி முனிவருடைய அனுகிரகத்தினால எனக்கு உயர்ந்த வாக்கு பாதுகை மிக அழகாக பாடும்படியான அனுகிரகம் எனக்கு கிடைக்கட்டும் என்று நம்மாழ்வாருக்கு பிறகு வால்மீகி முனிவரை கொண்டாடி அவருக்கு பிரணாமத்தை தெரிவித்து பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் பாதுகையினுடைய சம்போதனம் இல்லை, பாக்கி எல்லா ஸ்லோகத்திலையும் பாதுகை என்ன என்று பாதுகையினுடைய பரியாய மதங்களை சொல்லி விழித்து பேசுகிற வழக்கம். ஆனால் அந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் இல்லை. அப்போ
ஏன் இங்க பதுவா தசரமாச்சே ரெண்டு கொள்கைக்கு விருத்தமாக ரெண்டு ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டமனாக்க அது ஆத்மகதமாக மனசுல பாதுகையை ஒழித்துக் கொண்டு பேசினார் என்று கொள்ளலாம். முகுந்த மணி பாதுகையோ நிவேசாது வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவஸ்யாது பிரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத்விசேஷா அப்படின்னா நான் பாடுவதனால பாதுகைக்கு தோஷம் இல்லை, அதுக்கு கௌரவம் குறையாதுன்னு பேசினார் முன் ஸ்லோகத்துல. இப்போ பாதுவாசாரத்தை பண்ணாக்க நான் மட்டமானவன், நான் பாதுகை பேசுவதனால பாதுகைக்கு குறை வரும் என்று சொல்வீர்கள் ஆகியால் அதுவும் இல்லை, என்னால பாதுகைக்கு தோஷம் எதுவும் வராது. பின்ன என்ன வரும், குணம்தான் வரும். ஏன் கேட்டமானாக்க என்னுடைய யுக்தி மகா கவியினுடைய சூக்திகள் இருக்கு, அது போல அந்த சூக்திகளில் எப்படி குணங்கள் சிறந்து விளங்குமோ அந்த மகாகவிகள் போன்று அவருடைய சீசூக்தி போன்று என்னுடைய சீசூக்தியும் என்னுடைய உத்தியும் அமையும் அப்படின்னா. ரங்கநாதனுடைய ரத்தனமான பாதுகை இருக்க அந்த பாதுகையோட சேர்வதனால, அதாவது என்ன பாதுகா விஷயமாக இந்த ஸ்தோத்திரம் அமைவதனால இந்த ஸ்தோத்திரத்திற்கு என்ன பெருமைன்னு கேட்டா வால்மீகி ராமாயணத்திற்கு சமமான ஒரு சிறப்பு கிடைக்கும். எப்படி கங்கையில யமுனை கலக்கிறது, அதுவும் கங்கா ஜலம் ஆகி விடுகிறது இல்லையா, அதெல்லாம் வரைச்சே யமுனே ஓடி வரும். அப்புறம் ரெண்டு சேர இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியுது, கொஞ்சம் நகர்ந்து பார்த்தோமானா அப்போ யமுனா ஜலம் சொன்னாலும் கிடையாது, கங்கைன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் இது பவித்திரமான யமுனா நீர், இது சுத்தமான கங்கா நீர் என்று பிரித்து பேசுவதில்லை. அது மாத்திரம் இல்லை, நல்ல மழை பெய்து தெருவில் இருக்கிற தண்ணீரெல்லாம் போய் கங்கையில விழருது, கங்கையில விழுந்தா அந்த சீரை போய் தெருத்தண்ணீர் யாராவது சொல்றாளா, சொல்லுவதில்லை. ஆக கங்கையோடு கலக்கக்கூடிய யமுனையை யமுனா தீர்த்தம் என்றும் தெருத்தண்ணீரை தெரு தீர்த்தம் தெரு ஜலம் அது உயர்மன்றது என்றும் யாரும் பேசுவதில்லை. ஆக இத்தனையும் இது அசுத்தமான நீர் தெருத்தண்ணீர் இருந்தாலும் கூட அது மாதிரி பேசுவதில்லை. என்ன சொல்றார்கள், என்ன கங்கையினுடைய பெருமையை அறிந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவா, அதையும் கங்கைன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல பாதுகா பிரபாவத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இருக்கு இல்லையோ, அதெல்லாம் எவை அப்படின்னு கேட்டா லோகத்தில் இருக்கிறவா என்ன சொல்லுவா தெரியுமா, பாதுகா பிரபாவத்தையா ராமாயணம் பேசுறது அப்புறம் பாதுகா தர்சனம் பேசுறது என்று என்னுடைய நூலையும் ராமாயணத்துக்கு சமமாக வைத்து பேசுவார்கள். ராமாயணத்தை பற்றி பாதுகையை பற்றி பேசுவதுனாலே கங்கையோடு சேர்ந்தால் அந்த தீர்ச்சி என்ன பண்றது, பாவத்தை போக்குறது இல்லையா. அதே மாதிரி பாவத்தை போக்கக்கூடிய சக்தி தெருத்தண்ணீருக்கு வந்து விடுகிறது கங்கையோட சேர்ந்த போது. அதே மாதிரி என்னுடைய உத்தி இருக்க விஷய கௌரவத்தினால பாதுகையை பற்றியதாக ஆனபடினாலே என்னுடைய சகசிரமம் என்ன ஆகுதுன்னா ராமாயணத்துக்கு சமமாக ஆயிடுறது. அது கங்கா தீர்த்தம் போல இது ராமாயணம். ஆக ராமாயணத்தை போல சகசிரம் இந்த பாதுகாசிரமும் எல்லோருடைய அனுஷ்டத்தையும் போக்கும், எல்லோருக்கும் இஷ்டத்தை கொடுக்கும். ஆகையினால அப்பேற்பட்ட ராமாயணம் அளிப்பது போல ராமாயணமானது எப்படியானால் நல்லதை கொடுக்கிறதோ அதுபோல என்னுடைய சகசிரமும் எல்லோருக்கும் நன்மையை அளிக்கும். வருஷாசு ரத்யான், அதாவது மழை காலத்துல தெரு தண்ணீர்லாம் கங்கையில போய் எப்படி விழுகிறதோ அங்க விழுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்ஜனியம். வேற வழியில தண்ணி எங்கேயாவது போய் விழுந்தாகணும், பக்கத்துல இருக்கிறது கங்கை, அதுல போய் மழை தண்ணி எல்லாம் போய் விழறது. அது போல என்னுடைய உத்தி இருக்க என்னுடைய உத்திக்கும் வேற வழி இல்லை தெரிஞ்சா, எல்லாம் பாதுகாத்துல போய் விழுறது. ஆக என்னுடைய பேச்செல்லாம் பாதுகா விஷயமாகவே வருது, வேற வழி இல்லாமல். ஆகையினால எனக்கு என்னுடைய யுக்திக்கு ராமாயணம் போன்ற ஒரு கௌரவம் அவசியம் வந்தே தீரணும், வேற வழி இல்லாம. அதனால பாதுகையை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா கங்கா பிரவாக பதிதஸ்ய
என்னுடைய சூக்தி ராமாயணத்துக்கு சதிருஷமாய் எல்லோருக்கும் பாப நிவர்த்தகமாய் என்ன அதோடு நன்மையை விளைவிப்பதாய் இருக்கும் என்று பாதுகா சாஸ்திரத்தினுடைய பெருமையை மறைமுகமாக இங்கே காட்டினார். ஆகினால என்னாலேயும் பாதுகைக்கு தோஷம் இல்லை என்ன நான் பேசுவதனால பாதிக்கு என்ற விதமான தோஷம் வந்துவிடாது என்பதை எடுத்து காட்டினார். ஆகவே பாதுகே விஜாபயாமி கிமபி பிரதிபம் நபீதி பிராகேவ ரங்கபதி விபிரம பாதுகே துவாம் வியந்தும் க்ஷமாஹ சதசதி விகதாப்யசூயாஹ சந்தஹ ஸ்பிருஷந்து சதயைஹி ஹிருதயைஹி ஸ்துதிந்தே. ஆக பாதுகா சாஸ்திரம் விஷயத்தினால உயர்ந்ததாக போய்விட்டது. ஆக என்னை பார்க்க வேண்டாம் நீங்க, அதனால பாதுகா சாஸ்திரத்தையும் எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னா விஞ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதி. என்ன இருந்தாலும் நாம் ஒரு கிரந்தம் இயற்றினா மகாகவிகள்லாம் ஏற்றது போல ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் பயம் எனக்கு. ஆகினால பிராகேவ ரங்கபதி விபிரம பாதுகே, ரங்கபதியினுடைய உல்லாசமாக அவன் நடப்பதற்கு காரணமா இருக்கும்படியான பாதுகையே என எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா பயம் இருந்தாலும் கூட கவலை இல்லை. ஏன் துஷமாக சதசதி விகதாபியசூயாக கேட்கிற வாழ்க்கால அவளிடத்துல அசூயி இல்லாமல் இருந்தா போறோம். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் சதசதி வியங்கும் க்ஷமாக, இது குணம் இது தோஷம், அதாவது இது நல்லது அது கெட்டது என்று என்னுடைய வர்ணனைகளை பார்த்து பரிசீலிப்பார்கள். ஆக சந்தஸ்பிருஷம் சதையைஹி ஹிருதயைஹி ஸ்துதிந்தே. பாதுகே உன்னுடைய ஸ்தோத்திரத்தை நல்லவர்களான பெரியவர்கள் எல்லாரும் அங்கீகரிக்கணும். அதெல்லாம் அவர்கள் எப்படி சதையைஹி ஹிருதயைஹி தன் கருணையோடு கூடின தன்னுடைய உள்ளத்தோடு ஸ்பிருஷந்து. ஆக எல்லாரும் என்னுடைய பாதுகையை பாதுகா சாஸ்திரத்தை கொண்டாடப்படும். ஆகினால பாதுகா சாஸ்திரமானது சஜ்ஜன நல்லோர்களாலே பரிகிராகியமாக இருக்கும் என்று பாதுகையே பிரார்த்திக்கிறார். ஏன்னு கேட்டோம்னா உலகத்துல அசூயேங்கிறது பல பேருக்கு இருக்கு, அதுவும் படித்த வாழ்க்கை இருக்கிறது வழக்கம். குணேஷு தோஷாரோபக அசூயான்னு சொல்லுவான், நல்லத்துல தோஷத்தை ஆரோபம் பண்ணுவான். நானும் ஒரே ராத்திரியில 1000 ஸ்லோகத்தை கவனம் பண்ணக்கூடிய ஒரு போட்டியில என்ன இறங்க வேண்டியதா வந்துடுச்சு. எனக்கு மனசுல இஷ்டம் இல்லை. ஏன் கேட்டோம்னா முதல்ல பாகவத அவதாரம் வரும் இருக்கு. ஒரு பாகவதர் சொல்லி அவரோட பாகவதரோட போட்டி போடுறதுன்னா அது நியாயம் இல்லை. ஆக பாகவத அவதாரம் வரும், அடுத்ததுக்கு அதற்கு பிறகு பாதுகாபாரம் வரும். என்னமா பாதுகாபாரம் வரும் அப்படின்னு கேட்டா நான் பாதுகா சாஸ்திரத்தை இயற்றி அதுல அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு ஒரு அந்த பாகவதர் சொல்வாரே யாகிர் என்ன, அப்போ என்னாச்சு பாதுகையினுடைய அபசாரம் அவருக்கு வரும். பாதுகாபாரம் வந்தா அவருக்கு அனிஷ்டம் உண்டா, என்னால ஒருத்தருக்கு அனிஷ்டம் உண்டாகப்படாது அல்லவா. ஆகினால்தான் எனக்கு இயற்றுவதில் இஷ்டம் இல்லை, புரிஞ்சுதா. ஆக அப்படி அதற்கு மேல நான் இப்போ இறங்கினேன்னு சொன்னாக்க பாதுகா சாஸ்திரத்துல நன்னாக அமையுங்கிற ஒரு நிச்சயிப்ப ஏற்பட்டு போச்சு எனக்கு. ஏன் கேட்டா பாகவதாருடைய அனுகிரகம், அதற்கு பிறகு நம்மாழ்வாருடைய அனுகிரகம், வால்மீகி முனியுடைய அனுகிரகம், இந்த அனுகிரகங்கள்லாம் எனக்கு இருக்கிற காலத்துல எனக்கு என்ன குறைவு இதான வரிசையாக கொண்டு வந்தார். ஆயினார் அந்த ஸ்ரீவிஷ்ணுவர் என்னை ஏற்றம்னு சொன்னாரே போட்டிக்கு அழுத்தாரே, அவரோ அவர் அபிமானிகளோ எல்லாரும் வித்வான்கள் தான், அவர்கள் குணதோஷங்களை நன்றாக அறிவார்கள். அவ வந்து என்னுடைய பாதுகாசத்தை பார்த்து விட்டு இந்தந்த இடத்துல தோஷம் இருக்கு இந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லட்டுமே, சொன்னா தோஷம் இருக்கிற இடத்துல நான் திருத்துறேன், தெரிஞ்சியா, திருத்தி நன்னாக வெளியிடுறேன், அப்புறம் பரிஷ்கரிச்சு வெளியிடுறேன். ஆகினால நம் சவஸ்திரத்துல தோஷம் எந்த விதமான தோஷமும் இருக்காது. ஒருவேளை தோஷம் பண்ணுன்னா அசூயினால தோஷாரோபணம் பண்ணி பேசுவார்கள், அவ்வளவுதான். இதனால அவளுக்கு பாதுகாபாரத்தை உண்டு பண்ணி அவர்கள் கட்டப்பட முடியா ஆயிட போறது என்கிற பயம்தான் எனக்கு, தெரிஞ்சா பிரதிபன்ன பீதி, வேற ஒன்றும் பயம் இல்லை.
நான் பாதுவாசனத்தை பண்ணிவிட்டேன், அதை பாராயணம் பண்ணுவதற்கு பதிலாக அதை தூஷிக்க ஆரம்பிச்சு பாதையினுடைய நிகிரகம் வந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டா எனக்கு அதை விட என்ன கஷ்டம் வேணும், மகள் மகாபாபம் அல்லவா, அதனால அந்த பயம் எனக்கு இருக்கு. அதனால முன்னாடியே உன்கிட்ட பாதுகையை உங்ககிட்ட நான் விஞ்ஞாபிக்கிறேன், எனக்கு அப்படி எல்லாம் இல்லாமல் அவளுக்கெல்லாம் நல்ல புத்தி வந்து இதுல இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து என்ன பாதுவாசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்து. ஆனால் நிறைந்த உள்ளத்தோட கூட அவர்கள் இதையும் நன்றா ஆராய்ந்து பார்க்கட்டும். சரிதான், அவர்கள் செய்யும் பாதுகையின் நிந்தைக்கு என்னுடைய சகசரம் காரணமாக ஆகப்படாது, அந்த பயம்தான் எனக்கு. ஆகினால அவர்களை ஆத்மநாசம் இல்லாமல் அவர்களுக்கு ஆத்மநாசம் ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது பாதுகை. சதைக சத்து ஆயின்னு பிரிச்சார், சத்துன்னா நல்லான்னு அர்த்தம், நல்லன்னா மங்களத்தை கொடுக்கக்கூடிய, அழகா அதிர்ஷ்டம் அர்த்தம். ஆக மங்களத்தை கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணத்தோட கூட அவர்கள் இந்த பாதுவாசாஸ்திரத்தை நன்றாக ஆராயட்டும். அசுகையின்றி அவர்கள் படித்தாலே ஆகியல் பாதுகாப்பு கிரகவாளுக்கு ஏற்பட்டு இன்னும் பல நன்மைகள் உண்டாகும் அவர்களுக்கு. ஆக எவ்வளவு குணம் இருந்தாலும் கூட வித்வானா இருக்கிறவா வித்வான் விபசித் தோஷக்யா என்று சொல்வார்கள், தோஷத்தை பார்ப்பார்கள், அதுவும் உள்ளே அசூயை இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டியதில்லை. ஆகினால நான் அதற்குத்தான் கொஞ்சம் அஞ்சுகிறேன். ஆபாத சாந்தி மதுரான் புனர் அஸ்மதீயான் அந்யோன்ய வைரஜனி விஜகத்த சூயா என்று சுவாமி தேசிகனே பிரார்த்திக்கிறார். ஆக நம் ஸ்ரீவீஸ்வரத்துல இந்த அசூயை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது பாதுக உன்னுடைய ஸ்தோத்திரம், இது உன்னுடைய ஸ்தோத்திரம் சொன்னாக்க நான் மட்டும் நினைச்சுட்டு இருக்காது, இல்லை என்முகமாக நீ செய்கிறோம் பண்ற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தை யார் பண்ணா, பாதுகையை பாதுவாசனத்தை பண்ணது நீ தான் அப்படின்னா அதுக்கு வழி என்ன துவாரமா வச்சுக்கிட்ட பாதுகைய அங்க சுவாமி ஜெயகின் சாய்கிறது இல்லையா, உள்ள தெளியது ஓலையில் இட்டனன் யாம் இதற்கன் என்று. அதுபோல எனக்கு இஷ்டம் இல்லாட்டாலும் கூட நீயே என்னை கொண்டு செய்விக்கக்கூடியதான ஸ்துதி இந்த பாதுவாசாசனம். அதனால எனக்கும் சரி இந்த போட்டி ஏற்படுத்திய இந்த ஸ்ரீவிஷ்ணு இருக்கார அவரும் சரி எல்லோரும் சுயமா இருக்க முடியாத அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தால சுவாமி. ஸ்லோகம் 8. அஸ்ரத்ததானமபி நன் வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணம் இஹரங்கவதி ஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோ யசாத்வம். இந்த ஸ்தோத்திரத்தை தேசியன் சாதிப்பதற்கு பாதுகையினுடைய நியமனம்தான் காரணம் அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்துகிறார். உத்கிருஷ்டமாக உயர்ந்தவர்களாக இருக்கிற விஷயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னாக்க அது அவரவர்களுக்கு சொரூப பிராப்தம், பெரியோர்களை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆகினால கடமையை விட்டுவிட்டு இந்த பாப காரியங்களில் எப்படி பண்ணப்படாதுன்னு ஒதுங்குறோமோ அதே மாதிரி இந்த நல்ல காரியத்தில் ஒதுங்கப்படாது, அது அவசியம் செய்தே ஆகணும். இதற்குத்தான் என்ன பெயர், அனுஜ்ஞா கைங்கரியம் என்று சொல்வார்கள். அனுஜ்ஞா கைங்கரியம் எம்பெருமானாலே நிஷேதிக்கப்படாது எம்பெருமானுக்கு பிரீதியை உண்டு பண்ணக்கூடிய காரியமே அனுஜ்ஞா கைங்கரியம் என்று சொல்வார்கள். ஆக சுவாமி தேசியன் ஸ்ரீஸ்துதி கோதாஸ்துதி மாதிரி பிற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எப்படி பண்ணினாரோ அதே மாதிரி இந்த பாதுவாசனை பண்ணுவதிலையும் அவர் ஈடுபடுவது ரொம்ப யுக்தமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல சுவாமி தேசியனுக்கு பாதுவாசனம் பண்ணுவதில் இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டால் இது போட்டியில் வந்துடுத்து பாகவதாருடைய போட்டி போடுவது என்பது சுவாமிக்கு திருவள்ளம் இல்லை. ஏன் கேட்டால் அது அபச்சாரத்துக்கு காரணமாக ஆகும். ஆகையினாலே அஸ்ரத்ததானமபி எனக்கு என்னமோ இந்த பாதுவாசன பண்றதுல எனக்கு துளிக்கூட சத்தியே கிடையாது பாவதாபஜாரம் ஏற்படுமான அப்படின்னாலே. ஆகினால நன் வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜிசிமாம் மணிபாதுகே த்வம். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்ணணும்னு சொன்னாக்க நீ நியமிச்சாய், அதனால தான் நானும் பண்றேன், இல்லாத போனா நான் பண்ணுவதற்கு பிரசக்தியே இல்லை அப்படின்னார். இங்க நான் எங்க நியமிச்சேன் அப்படின்னா பாதுகா தேவி
தேவ பிரமாணமிக ரங்கபதிஹி தசாத்வே. என்ன தேவஹா பிரமாணமிக ரங்கபதிஹி, தேவஹா எம்பெருமான் ரங்கநாதன், அவன் எப்பேற்பட்டவன் ரங்கபதிஹி, ஆக ரங்கத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அவன் தான் சபாபதி. சபாபதியாக இருக்கிறவன் அவனுடைய சந்நிதியில் நேர ஷடாரிய என் தலைமையில் வைத்து நியமனம் பண்ணத்தினால தான் இந்த பாதுவாசரத்தை நான் பண்ண வேண்டி வருது. ஆகினால எனக்கு முதலிலே ஸ்ரத்தை இல்லை, பாதுகா நியமனத்தினால தான் பண்ணுகிறேன் என்பதற்கு சாட்சி யாருன்னு கேட்டால் என்ன சபாபதியாக இருக்கும்படியான ரங்கநாதனே சாட்சி, அவன் சன்னதியிலே நடந்தபடினால. தஸ்யைவ தேவி பத பங்கஜயோஹோ யசாத்வம். அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுதில் நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனாக்க, ரங்கநாதனுடைய பாதுகையை நீ எப்படி அளவிடுகிறாயோ, எப்படி அளவிடுகிறது அப்படின்னு கேட்டா, ரங்கநாதனுடைய பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமானாக்க, அது பாதுகை பார்த்தமானா பாது எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவு தான் ரங்கநாதனுடைய திருவடியும் இருக்கு என்று பாது திரு ரங்கநாதனுடைய திருவடியை அளவிட்டு காட்டுகிறது. அதே மாதிரி என்னுடைய அஸ்ரத்தை இருக்கேன், இதுல பண்ணணுங்கிற இஷ்டம் இல்லாமல் இருக்கேனே, இத அங்க இருக்கும்படியான சத்துக்கள்லாம் அளவிட்டு பார்க்காட்டாலும் கூட ரங்கராஜன் அளந்து பார்த்துருவான். ஆகையினால தேவர்களுக்கு அங்கிருந்தான எம்பெருமானுக்கும் சன்னதியில் இருந்து பண்ண சத்துக்கள் அவருடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணணும் என்பதற்காக உன்னுடைய நியமனத்தினால இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன். ஆகையினால ஏன்னு கேட்டால் ரங்கநாதனுடைய எதிரில் என்னுடைய தலையில் அந்த பாதுகா தேவியை உன்னை எழுந்துள்ள பண்ணி நீ பண்ணணும்னு சத்துக்கள்லாம் நியமிச்சபடினால இது பாதுகா நியமனம் என்கிற நியமனத்தை ஏற்று நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன் என்று பேசுகிறார். இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசியனுக்கும் பாதுகா தேவிக்கு நடந்த சம்பாஷணையாகவும் கொள்ளலாம். எப்படி பாதுகா தேவி கேட்குறா, தேசிகரே உமக்கு இஷ்டமில்லாமல் நான் நிர்பந்தப்படுத்தினதுனால தான் இந்த ஸ்தோத்திரத்தை நீர் பண்ணுறீரா அப்படின்னார் தேசிகன். ஆமாம், அப்படித்தான், அதுதான் உண்மை. பாதுகா தேவி, உண்மையாக என்னை ஸ்தோத்திரம் பண்ணதில் உமக்கு இஷ்டமில்லை? தேசியன், ஆம், உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு ஸ்ரீவைஷ்ணவரோட போட்டி போட எனக்கு இஷ்டமில்லை. பாதுகா, இதை நான் எப்படி நம்புவது? ஏன், இது மிகவும் உண்மையான விஷயம். இது ரங்கநாதன் சந்நிதியில் தானே இந்த விவாதங்கள்லாம் நடந்தது, அவன் எம்பெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அவன் சர்வைக்கன் ஆயிற்று, எனக்கு அவன் தான் சாட்சி. பாதுகா, அவருக்கு உம்மிடம் பட்சபாதம் இருக்கலாம், எனவே அவரை போய் நான் எப்படி நம்புவேன்? தேசியம், நீர் என் தலைமையது இருக்க பெரியோர்கள் இது பாதுகையின் நியமனம் என்று நிர்பந்திக்க போட்டியிட அடியன் ஒப்புக்கொண்டேன். பிறகு எதை எழுதுவது என்று கேள்வி எழ அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீ ரங்கநாதனின் திருப்பாதங்களை பற்றி என்று சொன்னார். அந்த சுவாமிகள் நீரும் ஸ்ரீபாதங்களை பற்றியே எழுதலாமே என்று கூற நான் அதை மறுத்துவிட்டேன். ஏனெனில் ஒரே விஷயத்தை இருவரும் எழுதினால் அபச்சாரம் ஏற்படும், சாத்வ சாது விசாரங்கள் ஏற்படும். சில பேர் இவர் நன்னாக எழுதியிருக்கா, இந்த இடம் நன்னா இல்லை அப்படின்னு ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்த்து பேசுவார்கள், இதனாலும் பகவதாபச்சாரம் ஏற்படும். ஆகினாலே கீழ் உள்ள பாதுகையை பற்றி நான் என்ன சொன்னேன், திருவடிக்கு கீழே இருக்க முடியாத பாதுகையை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டேன். ஆகவே ஸ்ரீபாத விஷயத்தில் எனக்கு சத்தை இல்லை, அதாவது எம்பெருமானுடைய திருவடியை பற்றி பேசுவதில் எனக்கு சத்தை இல்லை. ஒருவேளை ரங்கநாதன் இதை நான் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னால் அப்பொழுது என் தலைமையில் இருந்த நீ தான் சாட்சி, ஆக ரங்கநாதனும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதற்கு நீ சாட்சி. அதே போல உன்னை துதிப்பதற்காக எனக்கு சத்தை இல்லைன்னு நான் சொன்னேன் அல்லவா, இதில் யார் சாட்சின்னா ரங்கநாதனே சாட்சி எனக்கு. எனவே எவ்வித கஷ்டங்களும் இல்லாமல் இதை பூர்த்தி பண்ணுவதற்கு நீ தான் என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யதாதாரம் விஸ்வம் கதிரபி ஜயஸ்தஸ்ய பரமா தமப்யேகாதத்ஸே திசசி ச கதிம் தஸ்ய ருஜிராம் கசம்சா கம்சாரேஹே துருஹிணஹர துர்போத மஹிமா கவீனாம் சுத்ராணாம் தமசி மணிபாது ஸ்துதிபதம். இந்த ஸ்லோகத்தில்
பாதியினுடைய பெருமையும் தன்னுடைய சிறுமையும் சாதிக்கிறார் சுவாமி தேசியம். ஹே கம்சாரே ஹே மணிபாது, கம்சாரி கம்சனுக்கு சத்ருவான கண்ணன், கண்ணனுடைய மணிபாதுகையே ரங்கநாதன் கண்ணன் தான். அதனால ரங்கநாதனை பாடிய கண்ணனுடைய பாதுகையாக மனசுல தியானம் பண்ணிட்டு பேசுறார். யதாதாரம் விஸ்வம், விஸ்வம்னா உலகம், இந்த உலகம் முழுக்கல எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமான ஆதாரமாக உடையது. அப்படின்னா எம்பெருமான் சர்வத்திர அந்தர்யாமியாக இருந்து உலகத்தெல்லாம் தாங்குகிறான், அப்பேற்பட்டவன் எம்பெருமான். கதிரபிஜ யா தஸ்ய பரமாம், அவன் எப்பேற்பட்டவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு கேட்டவனா உலகத்தை எல்லாம் தாங்குகின்றானே, உலகில் இருக்க முடியாத அத்தனை பேருக்கும் அவன்தான் பரம பிராபியமாக அடையக்கூடிய பொருளாக இருக்கான். கடைசியில் எல்லாரும் அவனைத்தான் அடையணும். அவன் அடையிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவனே உபாயமாகவும் இருக்கான். ஆக கதிரபிஜ யஹா, உலகினர் அனைவருக்கும் அடையக்கூடிய ஸ்தானமாகவும் உபாயமாகவும் இருக்கிறான் இந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு தமப்பேகா தத்சே, உலகத்தெல்லாம் தாங்குகிற எம்பெருமான நீ என்ன பண்ற, ஒருத்தி நீ தாங்குற, உலகத்தெல்லாம் எம்பெருமான் தாங்குகிறான் அந்தர்யாமியாக இருந்து, அத்தகைய எம்பெருமான நீ அவனுடைய திருவடியின் கீழ் இருந்து அவனையே நீ தாங்குகிறாய். தாங்குவது மாத்திரம் இல்ல, அவனுக்கு இன்னும் உயர்வையும் நீ தான் கொடுக்கற, தெரிஞ்சதா, உத்தம கதியை கொடுக்கற. எல்லாருக்கும் உத்தம கதியா இருக்கான் எம்பெருமான், அதாவது எல்லாராலும் அடையக்கூடிய உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறான் எம்பெருமான். அதே சமயத்துல அந்த எம்பெருமானுக்கு உத்தம கதியை நீ கொடுக்கிறாய். என்ன உத்தம கதியை கொடுக்கற அப்படின்னா, திசைசிச்ச கதியம் தஸ்ய ருச்சிராம், அழகான நட. நாம் சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு, நட கொட வட என்பார்கள். ஸ்ரீரங்கத்துல நட அழகு, காஞ்சிபுரத்துல கொட அழகு, திருமலையில வட அழகு என்று. அதுல நட அழகுல பெயர் பெற்றவன் ரங்கநாதன். அந்த நட அழகு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார், திசஜ கதிம் தஸ்ய ருச்சிராம், அந்த அழகான நடையை, அப்படின்னா நட அழகை கொடுத்தவள் யாருன்னு கேட்டா பாதுகா தேவி தான் அவளுக்கு அந்த அழகான நடையை கொடுத்தார். ஆக பாதுகாதேவி நடத்திய அழகான நடையை கொடுத்தாள, அதைத்தான் சிவகந்தாங்கிகள் அதை கத்துக்கிட்டு தான் அதை மாதிரி நடையெல்லாம் போடுறா இப்ப ரங்கநாதன் வேலை பண்ற காலத்துல. அதோட கூட நீ எப்பேற்பட்டவன், துருகிணகர துர்போத மகிமான், உன்னுடைய பெருமைய சாமான்யப்பட்டதில்லை. துருகிணன் பிரம்மா சிவன் இவர்களெல்லாம் கூட உன்னுடைய பெருமையை அறிந்து பேச முடியாது. அப்பேற்பட்ட உன்னை யாரு பேசுவா அப்படின்னு கேட்டவனா வால்மீகி வியாசர் போன்ற மகாகவிகள் பேசுவார்கள். நானும் அல்பன், கவீனாம் சுத்ராணாம் துவமசி மணிபாது ஸ்துதிபதம், நானும் சுத்ர கவி, உயர்ந்த கவி இல்லை அவர், அல்பன். அதனால நான் வந்து உன்னை பத்தி பேசுவதுனாக்க என்னால முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றேனா அப்படின்னா பாதுகாசனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். என்னத்தினால பாடுறேன் அப்படின்னு கேட்டவனா, எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினாலதான். பாதியினுடைய உன்னுடைய அனுகிரகம் இருந்தா நான் எவ்வளவு சிறுவனா இருந்தாலும் கூட, அல்பனா இருந்தாலும் கூட, உன்னை என்னால பாடி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தினால இந்த பாதுகாசனத்தை நான் பாடுறேன். ஆக இந்த பாதுகாசனத்தை பண்றதுக்கு என்ன, என்னுடைய சாமர்த்தியம் காரணம் இல்லை, பின்ன உன்னுடைய கருணை தான் காரணம். உன்னுடைய கருணையினால இப்ப பாதுகா ஸ்தோத்திரத்தை நான் அழகாக நடத்தி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா